என்ன போட்டோ தெரியுங்களா? அந்த கட்டி அடைச்சிட்டு இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒஸ்தப்பட்ட சாதியை சேர்ந்த பார்ப்பனரா. இந்த உள்ள கோழி குஞ்சு மாதிரி நட்டிங்கு போய் நிக்கிறாரு பாருங்க. அங்கங்க கோயில் நிலத்துல பாரம் நடத்திக்கிட்டு கஞ்சி குடிச்சு வகுத்த வளர்த்துட்டு இருந்த பலருக்கு வகுத்துல இடியா விழுந்தது என்ன தெரியுங்களா? கோயில் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை குடிக்கிட்டோம். தமிழ்நாடு நீங்கதாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாதான் ஆப்படிச்சிருவோம்ல, வாய குத்தி உடைச்சிருவோம்ல, இந்த வேஷத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்கன்னு. அதாவது மோடி ஜி உடைய ஆட்சி காலத்துலதான் பட்டியல் பழங்குடிகள் மேலையும் பட்டியல் சாதியினர் மேலையும் அதிகப்படியான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. எப்படி ஒத்த போட்டா வச்சுக்கிட்டு பொக்கச்சோராக ட்ரை பண்றீங்க? நீங்க அண்ணன் எல்லாம் பிச்சை எடுக்க வச்சிருவீங்கக்கா. அதாங்க நம்ம அண்ணன் சீமானு நம்ம கேள்வி எடுத்து மூக்கை நுழைஞ்சிருக்கோம்ல, அதனால பயந்துக்கிட்டு இங்க அடைக்கி வாசிக்கிறான். அங்கெல்லாம் அப்ராணி சப்ராணியா இருக்குங்க போறதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கனால அடிச்சு விடுறான். அக்கா அது காயத்ரி அக்கா, நான் என்ன சொல்றேன், நீ ஆள் சேர்க்கறதுக்கு 1000 வேலை பாத்துட்ட. நீங்க சித்தரை வச்சு இது பண்ணுவீங்க, நீங்க கூட்டு வல்லுறவு செய்வீங்க, ஆனா நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனா எப்போ நினைக்காதீங்கக்கா. நாளை எப்போயும் போல இருக்காரு, மொத்தமா கிழிச்சு எழுந்துட்டு போறதுக்கான வேறமும் வரும். சுண்டல் வாங்கி சின்ன கோயிலுக்கு போன குழந்தைங்க பின்னாடி உட்கார முடியாம சூடு வச்சுவீங்க, நீங்க தானே? வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உப்பு காரம் புளி மிளகா எதுவும் இல்லாத சப்புன்னு இருக்கிற ஒரு அரசியலா இருக்கும். அதை என்டர்டெயின் பண்ணி அதை அப்படி மசாலா போட்டு கையில கொடுப்பாங்க பாருங்க அரசியல. அட அட, போறவரெல்லாம் அடிப்பான், போறவரெல்லாம் மதிப்பான், போறவரெல்லாம் மீம்ஸ் பண்ணுவான், போறவரவ எல்லாருமே ட்ரோல் பண்றது. அப்படியான பல சங்கதிகளை தருகிற ஒரு அமைப்பு எது அப்படின்னா பிஜேபி. அதுலயும் இந்த ரிட்டையர்டான அத்தனை சினிமா நடிகர்களும் அந்த இதில் தானே, அந்த முதியோர் இதில் தானே போய் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த ரிட்டையர்டான அத்தனை பேருக்கும் என்ன வேலைனா ட்விட் பண்ணிட்டே இருக்கிறது வேலை. அதில் நம்ம அக்கா இருக்காங்க பாருங்க, காயத்ரி ரகுராமன். சின்சியர்னா அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏங்க டெய்லி உட்காந்து மானிட்டரவே பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குங்க, உட்காந்து ட்விட் போட்டுகிட்டே இருக்கிறது அவங்க வேலை போல இருக்கு. கொடுக்குற காசுக்கு எக்கச்சக்கமாக வேலை பார்க்குறது எங்கள் அக்கா தாங்க. அதுக்காகவே அவங்கள பாராட்டணும். தான் எடுத்துக்கொண்ட ஒரு அரசியலை அந்த கட்சியில் நின்று அடித்து தம்சம் பண்ணி தூக்கி எறிய முடியுதுலாம் பார்த்துக்குங்க, எல்லாம் எங்கள் அக்கானால தாங்க. ஆனால் இன்னைக்கு காரசாரமாக ஒரு கேள்வியை கேட்டு விட்டுருக்காங்களே எங்கக்கா. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது போலவே அண்ணனை திரும்ப கூப்பிட்டு மிஸ்டர் திருமாவளவன் இதை பேசுங்க. எதை? இதை பேசுங்க, உண்மையை வெளியே சொல்லுங்க. ஓ, ஆக இன்னைக்கு அக்கா உண்மையை சொல்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. உண்மையை உலகத்துக்கு சொல்லுங்க மிஸ்டர் திருமாவளவன். அப்படி என்ன உண்மைடான்னு போய் கீழே பார்த்தா ஒரு போட்டோ பாருங்க. என்ன போட்டோ தெரியுங்களா? அந்த கட்டி அணைச்சிட்டு இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒஸ்தப்பட்ட சாதியை சேர்ந்த பார்ப்பனரா. இந்த உள்ள கோழி குஞ்சு மாதிரி நட்டிங்கு போய் நிக்கிறாரு பாருங்க, அவரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரா. என்னடா பண்றாங்க இவங்க அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க, தென்னிந்தியாவில் கால டொப்பக்கடின்னு பதிக்கணுன்றதுக்காக பல சித்து வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல். அதுல ஒண்ணுதான் இந்த வேலை. அப்படி என்ன வேலை பார்த்தாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்லி சமூக நீதி கோட்பாட்டை கையில வச்சுட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கம்பீரமா போய் இந்த ஆட்சியில என்ன பண்ற பாருங்க, மீட்கப்பட்ட நிலங்கள் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு, ஏராளமா நிலங்களை மீட்டாச்சு. அங்கங்க கோயில் நிலத்துல பாரம் நடத்திக்கிட்டு கஞ்சி குடிச்சு வகுத்த வளர்த்துட்டு இருந்த பலருக்கு வகுத்துல இடியா விழுந்தது என்ன தெரியுங்களா? கோயில் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை பிடிக்கிட்டோம், எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு பிஜேபி கொதிச்சாங்க பாருங்க. அந்த கொதியில முத கொதி கொதிச்சது எங்க அக்கா காயத்ரி ரங்கராம். அப்புறம் அவங்களுக்கு பக்கத்துறையா நின்று கொச்சது கே டி ராகவன், நாராயணன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அத்தனை பெல்ட்டும், பெல்ட் என்ன தெரியுதுங்களே, அத்தனை பெல்ட்டும் சேர்ந்து கொதிச்சாங்க. ஆனா உள்ள இருந்துகிட்டு ஆதரவு கொடுத்தது வானதி சீனிவாசனக்கா, அப்புறம் குஷ்பாக்கா, இவங்கெல்லாம் நம்ம அண்ணன் எல்முருகன் எல்லாரும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க புறம் தெரியும்ல,
நம்ம ஊர்ல என்ன அடி அடிப்பாங்க கோயிலுக்கு நுழைய விட மாட்டாங்கனே அதனால இவங்க பூரா ஆதரவு தெரிச்சாங்க இவங்களை சூத்துறீங்கல்ல சூத்துறீங்க பட்டியல் இன்ன தட்கள்ல அவங்க பாஷை இல்ல நீங்க இவங்க பூரா பார்ப்பனர்கள் அவ பாஷை இல்ல நெத்தியில பிறந்தவல்லையா அதனால அவ பூரா உள்ள நுழைய கூடாதுன்னா இப்ப எதுக்கா இத சொல்றேன்றீங்களா அதோட இத முடிச்சு போட்டாதான் சரியா இருக்கும் என்னவா 1964லயே விஹெச்பி விஹெச்பி னு ஒன்னு பாருங்க விஸ்வ ஹிந்து பரிஷத் அந்த விஹெச்பி எதுக்காக தோன்றி வைக்கப்பட்டதா அன்டச்சபிள் தீண்டாமையை தடுக்கணும்ன்றதுக்காகவும் தலித்துகள் மீது நடத்தப்படுகிற வன்முறையை ஒடுக்கணும்ன்றதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதா ஏன் ஜமிய முழு பூசணிக்காய ஜோத்துக்குள்ள மறைக்கிறதே கஷ்டம் நீ முழு யானையை தூக்கிட்டு வந்து ஜோத்துக்குள்ள மறைக்கிறியே சாமி என்னவா தீண்டாமையையும் சாதி வன்முறைகளையும் ஒழிப்பதற்காக விஸ்வ இந்து பரிசத்து வச்சான் இப்ப தெரியுதுங்களா அண்ணன் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அக்கா அப்படின்னா திருமா அண்ணா இத வந்து முத கேளுங்க இந்த உண்மையை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா விஸ்வ இந்து பரிசத்திற்குள்ள தீண்டாமை ஒழிக்க பிறந்த அமைப்பு அவன் தீண்டாம உண்டாக்குறதே நீதானையா நீதானையானா பாப்பாங்க தானையா பார்ப்பன விதிகள் தானையா பார்ப்பனர்கள் உருவாக்கிய சனாதனம் தானங்கயா நீ தானே கீழ் மேல் என்ற அடுக்க உருவாக்குன உனக்கு கீழே பத்து பேர் இருக்கணும்னு நினைக்க வச்சது யாரு உங்க அரசியல் தானே அப்புறம் திடீர்னு ஞான உதயம் வந்துச்சு உங்க கீழே பத்து பேர் இருக்கணும்ன்ற அரசியல் தான் உங்களை பட்டியலினம் ஒடுக்கப்பட்ட இனம் அப்படின்னு பல இனங்களை உருவாக்கி உங்க கீழே உட்கார வச்சுங்க சூத்துற வரைக்கும் சரிதானுக்கா அப்புறம் என்ன திடீர்னு ஞான உதயம் வந்து அண்ணன்ட்ட கேக்குறீங்க அப்படி என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் காணுன்றதுக்காக ஒரு வேலை பார்க்குறாங்க என்ன வேலை அனைத்து சாதியினரையும் இணைத்து பூசாரி வேலை செய்வதற்கான பயிற்சி கொடுக்க போகிறாங்களாம் இதில் 2020 அக்டோபரில் ஆரம்பித்தாங்களாம் அப்படியேங்கப்பா 64 ஆரம்பித்து 2020லேயாவது வேலை செய்ய ஆரம்பித்தாங்களே ரைட் அப்படி என்ன செஞ்சாங்களாம் தென்னிந்தியா முழுக்கும் தமிழ்நாடு நீங்களாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தான் ஆப்படிச்சிருவோம்ல வாயை குத்தி உடைச்சிருவோம்ல இந்த வேஷத்துல எங்கிட்ட காட்டாதீங்கன்னு தமிழ்நாடு நீங்களாக தென்னிந்தியா முழுவதும் தலித்துகளை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி கையில வச்சு அவங்களுக்கு பூசாரி தலத்தை சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த படத்தை போட்டுதான் அக்கா சொல்றாங்க இந்த உண்மையை உழவு சொல்லுங்க இந்த உண்மையை அக்கா எதுக்குக்கா உனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணே வரணும் அவருக்கு நிறைய வேலை இருக்கு அவர் வாத்தியார் வேற சமூகத்துக்கு அரசியல் பாடம் சொல்லி கொடுக்கணும் எனக்கு அண்ணே உனக்கு நானே அதிகம் ஆனாலும் புரியும்படியா சொல்லி கொடுக்குற வாத்தியார் நான் சரியா அதனால புரியும்படியா சொல்லவாக்கா தலித்துகளை மீட்க போறீங்க தலித்துகளை அரவணைச்சு கோயில்ல பூசாரி ஆக போறீங்க அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி கும்பல்லாம் சேர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது அனைத்து சாதியினரையும் அச்சாராக கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு 247 பேருக்கு மேல இருக்கிற மாணவர்களை திரட்டி அவங்களுக்கு தேவாரம் திருவாசகம் எல்லாம் சொல்லி கொடுத்து கோயிலுக்கான அர்ச்சகர்களா ரெடி பண்ணாங்க அவங்கள நீங்க மிரட்டுனீங்களே ஏன் மிரட்டுனீங்க நீ எல்லாம் போ காளையாத்த கோயிலு மாரியாத்த கோயிலு குட்டி குட்டி முருகன் கோயிலு சின்ன சின்ன பிள்ளையார் கோயிலு லோக்கல்ல இருக்கிற சொல்லமான கோயில் கருப்பசாமி கோயில் அங்க போய் சாமியாரா பூசாரி இறந்துக்க நீ பாட்டுக்கு வந்து மீனாட்சாமி கோயிலு பழனியில இருக்கிற முருகன் கோயிலு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் கோயிலு இங்க இருக்கிற கற்பகாம்பாள் கோயிலு இங்க எல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் பெரிய கோயில் பெரிய கோயில்லாம் எங்க கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது மிரட்டினது கொலை மிரட்டல் விட்டது நீங்க தானேக்கா 2020லயே எல்லாரையும் பூசாரியாக்க ட்ரை பண்ண நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பூசாரி வேலைக்கு படிச்சு முடிச்சவங்களை ஏன் மிரட்டினீங்க பதில் சொல்லுங்கக்கா உண்மையத்தான் உறக்க சொல்லணுன்றீங்களா நான் உண்மையை உறக்க சொல்றேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க தெரிஞ்சா பதில் சொல்லுங்க நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இந்த பத்திரிகைக்காரங்க மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க 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 அப்படின்னு கஷ்டப்படுத்தி உங்களை காயப்படுத்த மாட்டேன் சக பெண்ணாக எதையோ உளறிட்டு கட்சியில் இருந்துக்கிட்டு பழச்சிட்டு போங்க அப்படின்னு நான் விட்டுவேன் ஆனால் சும்மா கேள்வி வைக்கிறேனே ஏன்னா அண்ணங்கிட்ட கேள்வி கேட்டுவிட்டீங்களே அப்போ நான் பதில் சொல்லித்தானாகணும் சரி இது பரவாயில்லைங்க இந்தியாவில் 64லேயே தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு விஹெச்பியை உருவாக்குனேன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்ப 64ல தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு விஹெச்பியை உருவாக்குனீங்க நீங்க உங்க ஆட்சி காலத்துலதான் அதாவது மோடி ஜி உடைய ஆட்சி காலத்துலதான்
பட்டியல் பழங்குடிகள் மேலையோ பட்டியல் சாதியினர் மேலையோ அதிகப்படியான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கே, எப்படி? நீங்க பாதுகாக்க பிறந்தவங்க என்ன பண்ணிருக்கணும்? பாதுகாப்பா சட்டத்தை உண்டாக்கி பட்டியல் சாதியினரையும் பட்டியல் பழங்குடியினரையும் பிற்படுத்தப்பட்டவங்களே பாதுகாப்பா வைக்கிறது உங்க பொறுப்பு தானே. ஆனா நீங்க என்ன பண்ணீள்? உங்க ஆட்சியில தான் இதுவரை இந்தியாவில இந்த பெரிய வன்முறைக்கு இந்த இரண்டு பேரும் பட்டியல் இனங்களும் ஆளானதே இல்லை. இது நான் சொல்லலக்கா, பார்லிமெண்ட்ல நீங்க சொன்னதே. நீங்க தான் சொல்லிருக்கீங்க பட்டியல் சாதிக்கும் பட்டியல் பழங்குடி மக்களும் பெரிய அளவுல வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கிறது நம்ம ஆட்சியிலன்னு நீங்க சொன்னது சொல்றேன். நீங்க தான் காப்பாத்துறவங்க. ஒத்த போட்டா வச்சுக்கிட்டு பொங்கச்சோறாக்க ட்ரை பண்றீங்க. நீங்க அண்ணனெல்லாம் பிச்சை எடுக்க வச்சிருவீங்கக்கா. அதாங்க நம்ம அண்ணன் சீமானு ஒன்றரை நிமிஷத்துல ஒருத்த போட்டா வச்சுக்கிட்டு தானே 10 வருஷம் அரசியல ஓட்டி விட்டாரு. 10 பங்களா வாங்கியிருக்காரு, கார் வாங்கியிருக்காரு, அது வாங்கியிருக்காருன்றாங்க. அப்ப எங்க அக்காவுக்கு தோணும்ல, எங்க அக்காவும் அதே பேட்டனை கையில எடுத்து ஒத்த போட்டா வச்சுட்டு அடிச்சு பாரு இந்தியா முழுசுக்க அரசியல. அக்கா நீ எல்லாம் அண்ணனை தூக்கி சாப்பிட்டுருவங்கக்கா. வினோத் பன்சால் தான் இந்த ஏற்பாடவே பண்ணவரு. அவர் என்ன பண்ணாரு? இந்த அர்ச்சகர்களாக ஆக்குவதற்கான பெரிய அளவுல பட்டியலின மக்களை ஒண்ணு திரட்டி இருக்கிறார். அதை தமிழ்நாடு விட்டார் நான் சொன்னேன் இல்லையா, உள்ள வந்தா ஆப்பு கிடைக்கும், கேள்வி கேட்போம் அப்படின்னு. பட்டியல் இனத்தாட்கள் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஹியூஜ் நம்பர் ஆஃப் தலித்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறார். அது இங்கிலீஷ்ல வந்து கட்டுற. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு பட்டியல் இனத்தவர்களுக்கு பிரீச்சஸா வர்றதுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாங்க பூசாரியா வர்றதுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்களாம். அதுல அதிகமா தெலுங்கு தேசத்துல இருந்து தெலுங்கானால இருந்து தான் வந்திருக்காங்களாம். புள்ள பூச்சியா இருக்காங்களேயா இந்த தெலுங்கு தேச மக்கள். எதுக்கு அவன் உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கான் 5000 பேரை? தமிழ்நாட்டுக்குள்ள கோயில் பூசாரிகள் சங்கம்னு ஆரம்பிச்சு உட்டாலங்கடி வேலை செஞ்சுட்டு இருந்தா பாருங்க, அந்த வேலையை செய்யத்தா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தென்னிந்தியாவில் கால் பதிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வழியில தான் உள்ள போகலாம் அப்படின்னா, தென்னிந்தியா சமூக நீதி பூமி. கேரளாவுக்கு போனாலும் தெலுங்கானா போனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சமூக நீதி பேசுகிற மண்ன்றதால தலித்துகளை அரவணைச்சிட்டு போறான். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் சாதி இன இளைஞர்களை கொண்டு போய் எங்க பண்றான்? பூசாரி ஆக்குறானா. இங்க அண்ணன் எல்முருகனை கொண்டு வந்து தலைவர் ஆக்குறானா. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஆள் சேர்க்கிற வேலை நடக்கிறது. ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலுக்கு டிப்பிக்கலா ஆள் சேர்க்கிறான். நம்ம கேள்வி எட்டு மூக்கல நுடைஞ்சு விட்டுருவோம்ல, அதனால பயந்துகிட்டு இங்க அடைக்கி வாசிக்கிறான். அங்கெல்லாம் அப்ராணி சப்ராணியா இருக்குங்க போல இருக்கு, கேள்வி கேட்க மாட்டாங்கனால அடிச்சு விடுறான். அக்கா அது காயத்ரி அக்கா, நான் என்ன சொல்றேன், நீ ஆள் சேர்க்கறதுக்கு 1000 வேலை பாத்துக்க. அண்ணா திரும்ப வருவீர்களா? கேள்வி உங்க கேள்விகளாம் நான் பதில் சொல்றதே அதிகக்கா. ஏக்கா அப்படி என்ன காது வழியோ மூல வழியோ கேள்வி ஏற்ற போறைய? ஒத்த போட்டா எவனாவது போட்டா அதை ஷேர் பண்ணிக்கிட்டு உட்காந்து விடிய விடிய அரசியல் பேசுறவதான் நீங்க. அக்கா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்க மோடிஜியினுடைய ஆட்சியில தான் இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள் அதிக அளவுல கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இருக்கிறாங்க. புரியலையாக்கா? ரேப் ரேப் செய்யப்பட்டது பட்டியலின பெண்கள். உங்க மொழியில சொல்றதா இருந்தா ஒடுக்கப்பட்ட பெண்கள். என்ன பண்ணீங்க? கூட்டு வல்லுறவு செஞ்சு வீடியோவை பிடிச்சி வித்தானுங்க உங்க மாடல் மாநிலமான குஜராத்ல. கேக்குறது கேளுங்கள் மிஸ்டர் திருமா அப்படின்னீங்களே, கேக்குறதுக்கா? ஏதாவது படிக அங்கங்க, அது பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் ரேப் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து விக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த பெண்களை சிஸ்ஸரை எடுத்து முடிய பூரா குண்டாங்குறுக்க வெட்டி எரிஞ்சிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி மொட்டை அடிச்சு ஊருக்கு நடுவில் வச்சு அடிக்கிறது. இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன், சேவிங் ரேஸில் வச்சு மண்டையை வலிச்சு விட்றோம் 4 யங்ஸ்டர்ஸ் நின்றுக்கிட்டு. உங்களுக்கு பட்டியலின பெண்கள்னா அவ்வளோ கேவலம். 4 பேர் சேர்ந்து நின்று அறுத்துருந்தா சரியாக போயிருந்திருக்கோம். ஆனால் என்ன, இந்த ஒடுக்குமுறைக்குள்ள இருந்து 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 அட்டிப்பட்டு மனநிலையில அப்படி நொந்து போயிருக்கிறாங்கல்ல. நீங்க மொட்டை அடிப்பீங்க, நீங்க சிஸ்டரை வச்சு இது பண்ணுவீங்க, நீங்க கூட்டு வல்லுறவு செய்வீங்க, ஆனா நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் எப்போ நினைக்காதீங்கக்கா. காலை எப்பவும் போல இருக்காரு, மொத்தமா கிழிச்சு எரிஞ்சிட்டு போறதுக்கான வேறமும் வரும். அது எப்பன்னு சொல்ல முடியாது, அப்ப நீங்க தாங்கிக்க முடியாது. அப்புறம் இன்னும் வேலை பார்த்தீங்களே, குழந்தைங்க பட்டியலின குழந்தைங்க சுண்டல் வாங்கி தின்ன கோயிலுக்கு போன குழந்தைங்க பின்னாடி உட்கார முடியாம சூடு வச்சுவீங்க, நீங்க தானே? எங்க அதை பேசுங்க காயத்ரிக்கா, அண்ணா கிட்ட கேள்வி கேட்டீங்க அதை பேசுங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்க கோயிலுக்குள்ள அந்த குழந்தைங்களுங்க?
இப்ப தலித்துகள் இந்துக்கள் இல்லையா, ஒரு 17 வயசு பையன் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அத்து மீறி உள்ள போறான். அவன் ரைட்ஸ், அவன் சேர்ந்திருக்கிற ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு உரிமை அவனுக்கு இருக்கு. அவன் ஒரு இந்து மதத்துக்குள்ள இருக்கிறான், அவன் ஒரு கோயிலுக்குள்ள போறான், அத்து மீறி போறான்னு மறுநாள் துப்பாக்கியோட வந்து அந்த பையனை சுட்டுக் கொள்ளல. கேளுங்க, ஏன் அப்படி பண்ணுங்க என்ன? அக்கா நிறைய எல்லாம் கேட்கலக்கா. கயர்லாஞ்சி கயர்லாஞ்சின்னு ஒரு ஒரு பெயரை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? காயத்ரி அக்கா, மகாராஷ்டிரத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல இருக்கிற பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு சின்ன குடும்பம், 3 குழந்தைங்க, புத்த சமயத்தை தழுவக்கூடியவங்க, புத்த மார்க்கத்துலதான் அவங்க வாழ்க்கை, கொஞ்சம் நிலம் இருக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, தலை நிமிர்ந்த வாழ்க்கை. இவங்க நிலத்தை புடுங்கணுன்றக்காக அவங்க 4 பேரையும், அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவர் அவர் இல்லை, கணவர் இல்லை, அவர் இல்லாமல் அந்த அம்மா அவருடைய பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை எல்லாத்தையும் ஊர் மட்டத்தில் வச்சு இந்த அம்மாவையும் இந்த பெண் குழந்தையும் ரேப் பண்ணுறாங்க, வல்லுறவு செய்கிறாங்க. அம்மாவையும் தங்கச்சியையும் வல்லுறவு செய்ய சொன்ன இந்த பசங்களை வற்புறுத்தும் போது இவங்க மறுத்ததுனால இவங்க ஆண்குறி வெட்டப்படுகிறது, வன்புணர்வு செய்து அவளுடைய பிறப்புறுப்பில் இரும்பு ராடு சொருகப்படுகிறது, கடைசியில் அங்கே பக்கத்தில் இருக்கிற 6 குளத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு அனாதைகளாக தூக்கி எரிந்து விட்டு இந்த கேஸை இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. தற்செயலாக இந்த கேஸை போராடி வெளியே கொண்டாந்தாங்க நிறைய பேர். இந்த கேஸ் வெளியே தெரிஞ்ச உடனே ஸ்ட்ராங்காக போய் நின்னது சிபிஎம். அதுக்கப்புறம் பல்வேறு பட்டியலினத்து மக்களை திரட்டி இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறமும் நீதிமன்றம் பெரிய அளவில் தீர்ப்பு சொல்லலை. அப்போ போறீங்க, அதெல்லாம் பேசுங்கக்கா, அதெல்லாம் மக்கள் மட்டத்தில் கொண்டு வாங்கக்கா. புரியுதா காயத்ரிக்கா? ஒரு 1.5 நிமிஷம் போட்டோவை வச்சுக்கிட்டு வாயில் வடை சுடுறத கொஞ்சம் நிறுத்துறேடா.